உங்க வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். ஏன்னா தேவ வார்த்தை எந்த இடத்துல இடைப்பட்டாலும் அது வெறுமையாக திரும்புவது இல்லை. யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டாலும் அந்த வார்த்தை அதனுடைய பலனை தராமல் அது திரும்புவது இல்லை. நீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கு இல்லையா? அவருடைய சத்தம் நிறைந்த அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கு இல்லையா? சோ இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு இயற்கை அப்பாற்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? இன்னைக்கு கேட்கிற வார்த்தைய நீங்க விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்றீங்களா? ஒரு ஒரு வேர்டையும் நீங்க கேட்கும் போது தேவன் உங்களுக்காக தான், உங்க வாழ்க்கையில தான் அதை விதைக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுது இல்லையா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன், ஹலேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு காரியத்தை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம வேத வார்த்தைகளை எடுத்து தியானிக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்றோம் பாத்தீங்களா? அந்த அற்புதம் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து பிடுங்கப்படுறதுக்கு, மாற்றப்படுறதுக்கு எந்த சூழ்நிலைக்கும் அதிகாரம் கிடையாது. நம்ம சில நேரத்துல நினைக்கிறோம்ல, இந்த மனிதர்கள் என் வாழ்க்கையை கெடுக்கிறாங்கன்னு, எந்த மனிதர்களுக்கும் அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம வேர்டுல இருந்து பெற்றுக்கொள்ற ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களும், வேர்டு நமக்குள்ள செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையுமே அற்புத அடையாளமாய் அது மாற்றுகிறது. அதாவது நம்ம லைஃப்ல ஒரு அற்புதத்தை பார்த்தோம், நான் என் லைஃப்ல ஒரு சயின்ஸை பார்த்தேன், நான் ஒரு வண்டர்ஸை பார்த்தேன், அப்படி இல்லை. நான் வந்து அற்புதங்களை பார்த்தேன், நான் வந்து அதிசயங்களை பார்த்தேன், இல்லை இல்லை, நானே அற்புதமாகவும் அடையாளமாகவும் நிற்கிறேன் அப்படின்றது தான் தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் வசனம் சொல்றது, நீங்க சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமே, சத்தியம் எப்படி விடுதலையாக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமே. சோ குமாரன் யாரு? அவர் தான் வார்த்தையானவர் இல்லையா? காடோட வேர்டுல இருந்து நம்ம ஒரு டெலிவரன்ஸ் பெற்றுக்கொள்றோம்னா, அதாவது ஒரு வார்த்தையை படிச்சு அந்த வார்த்தை உங்க இருதயத்தை அர்ப்பணிக்க வைக்குதுன்னா, அந்த வேர்டை நீங்க கேட்டு ஒப்பு கொடுத்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்றீங்க, ஒரு ஹீலிங்கை நீங்க பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஹாலேலூயா. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒன்றுமே தரையில விழுந்து போக முடியாது. அவரோட வார்த்தை ஒரு நாளும் மாறி போகாது. அவர் சொன்னதை செய்யாம நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல. ஹாலேலூயா. சோ இதை விசுவாசிக்கிற அன்பான தேவ பிள்ளைகள், இந்த ஜூன் மாதம் 2023 தேவன் இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி சார்ந்த எல்லாருக்கும் தந்திருக்கிற ஒரு வாக்குத்த வார்த்தை இந்த வேலையில நம்ம எல்லாரும் கூடி வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்க ஏசாயா புத்தகத்தின் 8:18 வசனத்தை எடுத்துக்கொள்றீங்களா? இந்த வார்த்தையை உங்க எல்லாரும் மேலும் இந்த வேலையில நான் பேசி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன விதமா கேக்குறீங்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறத நீங்க காண்பீங்க. ஹாலேலூயா. வாசிக்கிறேன் ஏசாயா 8:18 வசனத்தின்படி, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹாலேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். நானும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும். ஆமேன். தேவன் இந்த மாதம் உங்க குடும்பத்திற்கான ஒரு ஆசீர்வாதத்தை உங்க மேல கட்ட விழுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தை தேவன் இந்த சந்ததிக்கு அடையாளமாகவும் அற்புதமாகவும் நிறுத்தி இருக்கிறார். ஹாலேலூயா. வசனம் சொல்லுது, அவர் என்னையும் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளையும் இஸ்ரவேலிலே அற்புதமாகவும் அடையாளமாகவும் வச்சிருக்கிறாரு. ஹாலேலூயா. நீங்க எத்தனை பேர் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு சொந்தமா ரிசீவ் பண்றீங்க? வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தை அதுக்கு ஏற்றபடி உங்க குடும்பத்தை வழி நடத்துகிறத நீங்க காண்பீங்க. ஹாலேலூயா. இன்னைக்கு அநேக இடங்கள்ல நம்ம கேட்கிற அநேகமான மேக்சிமமா இருக்கிற நியூஸ் என்னவா இருக்கு தெரியுமா? குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை இல்லையா? குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. இதைதான் எல்லா இடத்துலயும் கேட்கிற. அநேக இடங்கள்ல குடும்பங்கள் சிதைகிறத நீங்களும் நானும் பாக்குறோம் இல்லையா? பிள்ளைகளை குறித்து எப்போதும் பெற்றோருடைய இருதயம் பாரப்பட்டு கொண்டே இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா அவங்க விரும்புறத பிள்ளைகள் செய்ய முடியறதில்ல, அநேக அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. சோ அதுல இருந்து வெளியே வர முடியறதில்ல. கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், சோ இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளை நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம்ல. ஆனா தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த காலம் எவ்வளவு இருண்ட காலமாக இருந்தாலும், இந்த காலம் எப்படிதான் மோசமான விஷயத்தை உலகத்துல பரப்பி கொண்டு இருந்தாலும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. அதுதாங்க அவரோட வேர்டு. ஹாலேலூயா. அவரோட வார்த்தை கொடுக்கிற
மாற்ற முடியாத ஒரு நிலைப்பாடு உண்டு. ஹலேலூயா. அவர் என்ன நம்மளை பார்த்து சொல்றாருன்னா, உன்ன நான் இந்த சந்ததிக்கு, ஆமேன், இந்த தலைமுறைக்கு, உன்னை, உனக்கு நான் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நிறுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஹலேலூயா. ஐசையா புக்ல இந்த வேர்டு எழுதப்பட்டிருந்தப்போ இருக்கிற சூழ்நிலை வேற. ஆமென். வசனம் சொல்லுது, சீரியர்கள் வந்து இந்த ஜனங்களை ஒடுக்கிறதுக்காக வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச காலம் தேவனை வந்து ஆராதிப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் தேவனை விட்டு பின்வாங்கி போவாங்க. அவங்க எதிரிகள் கையில போய் சிக்குவாங்க. தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவாரு, அவங்களை விடுதலையாக்குவாரு. சோ இதுதான் ரிப்பீட்டடா நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஐசையாவுடைய அந்த காலத்துல நடந்த அந்த சம்பவமும் அதே போல நடக்கிற அந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஐசையா அந்த வேர்டை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு அதுக்கு முந்தின வசனம் 17வது வசனம் சொல்றதை பாக்குறோம். நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். யாக்கோபின் குடும்பத்துக்கு முகத்தை மறைக்கிற கர்த்தர். ஆமென். யாக்கோபின் குடும்பத்துக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? முகத்தை மறைக்கிறவரா இருக்கிறாரு அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. ஏன்னா அவர்களுடைய பாவங்கள் நிமித்தமும் அக்கிரமங்கள் நிமித்தமும் தேவனை விட்டு தூரம் போனதின் நிமித்தமும் தேவன் முகத்தை மறைத்து கொண்டவராக அங்க இருக்கிறாரு இல்லையா? அந்த அப்படிப்பட்ட ஒரு இருளான சூழ்நிலையில ஐசாயா சொல்றாரு, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. யாராலே? சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர். இவர் யாரு? யாக்கோபுக்கு தன்னுடைய முகத்தை மறைச்சிருக்கிறாரு, தேவ ஜனங்களுக்கு முகத்தை மறைச்சிருக்கிறார். ஆனா அவர் இப்போ எனக்கு இங்க ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரு? நீயும் உன் பிள்ளைகளும் இந்த காலத்துக்கு ஒரு அடையாளமா இருப்பீங்க. ஆமேன். இந்த சீசனுக்கு உங்களை ஒரு அடையாளமா வைப்பேன். நீங்க அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருப்பீங்க. நீங்க எப்படி வாழ்றீங்களோ, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, அதுதான் இந்த ஜனங்களுக்கான ஒரு மெசேஜ் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? அதாவது தேவன் அந்த ஜனங்களுக்கு முகத்தை மறைக்க காரணம் அவர்களுடைய அக்கிரமங்கள், அவர்களுடைய மீறுதல்கள் இல்லையா? இன்னைக்கு தேவ வார்த்தை சொல்லுது, உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு தெரியுமா? இதே வார்த்தை அவர் நமக்கு கொடுக்கும் போது, இவர் முகத்தை மறைத்த கர்த்தர் அல்ல. ஹல்லேலூயா. ஐசாயா நாட்கள் வாசிக்கிற அவர் முகத்தை மறைச்சிருக்கிறார். ஆனா உங்களுக்கு எனக்கு முகத்தை மறைத்த கர்த்தர் அல்ல, தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க செய்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? வேர்டை கேட்கும் போது வாயை திறந்து ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வேர்டை ரிசீவ் பண்ணுங்களேன். பல நாட்கள் நீங்க பிரயாசப்பட்டு உங்க ஞானத்தால, உங்க பேச்சு திறமையினால மாற்ற முடியாத காரியங்களை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுகிற தேவ வார்த்தை மாற்றுகிறத நீங்க காண ஆரம்பிப்பீங்க. இந்த நேரம் சாதாரணமா நீங்க இந்த இடத்துல கனெக்ட் ஆகி இந்த வேர்டை கேட்கல. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்களோட இன்னைக்கு பேசணும்னு பிளான் பண்ணி உங்களை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்க காண போறீங்க. ஆமேன். உங்க துக்க நாட்கள் தேவன் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்க கேட்கிற சத்தியத்தினால் நீங்க விடுதலை ஆகும் போது, நான் ஆரம்பத்துல சொன்னது போலவே சத்தியம் ஒருவனை விடுதலை ஆக்கினால் ஒரு மெய்யான விடுதலையாக அது இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை நீங்க எனக்கு இந்த பெயின் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாவது ஒரு அவங்களுடைய வரத்தினால ஒரு ஜபத்தை பெற்றுக்கொண்டு நீங்க விடுதலை ஆகலாம். ஆனா நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிற விடுதலை உங்களுக்குள்ள தக்க வைக்கப்படணும்னா, அந்த விடுதலையை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா, நீங்க மற்றவங்களை விடுதலை ஆக்குறவங்களா இருக்கணும்னா, சத்தியத்தினால் உண்டாகிற விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். அதனாலதான் வசனம் சொல்றது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? குமாரன் யாரு? அவர் தாங்க வார்த்தை. ஆமென். வார்த்தை. போன லைவ்ல நான் இதை குறிச்சு ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தா இதுக்கு முன்பாக கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியுடைய பேஜில் இருந்த லைவை நீங்க பாருங்க. அதுல ஆரம்ப நிமிஷத்துல ஒரு சின்ன சாட்சியை நான் வந்து பகிர்ந்து கொண்டிருப்பேன், இன்னொரு ஊழியக்காரருடைய சாட்சி. அது இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, வார்த்தை என்னை விடுதலை ஆக்குறதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆமென். வார்த்தை எனக்குள்ள போய் கிரியை செய்யறதுக்கு என்ன நான் விட்டு கொடுக்குறேன். இதுதாங்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற புதிய உடன்படிக்கைக்குள் தேவன் தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயத்தை அவர் எப்பொழுது அவருடைய ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரமோ, நம்மளுடைய இருதயத்தை அவர் நல்ல நிலம் ஆக்குறார். இருளடைந்து போன இருதயம், ஆமே, கவலைகளாலும் உலக ஐஸ்வர்ய மயக்கத்தினாலும் அப்படியே இருளாய் போய் கொழுத்து போயிருக்கிற இருதயங்களை எல்லாம் தேவன் தம்முடைய ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கைக்குள்ள வரும் பொழுது நல்ல இருதயமாக்கி, தம்முடைய வார்த்தை விதைக்கப்படுறதுக்கு ஏற்ற இருதயமாக நம்முடைய இருதயத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய இருதயம் அவருடைய வார்த்தை விதைக்கப்படுறதுக்கும் அது 100 மடங்கு பலன் கொடுக்கறதுக்கும் ஏற்றதாக இயேசு கிறிஸ்துவால் எனக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு. கல்லான இருதயத்தை எடுத்து அவர் நமக்கு சதையான இருதயத்தை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் என்னுடைய பிள்ளைகள் சொல்லுங்களேன், நானும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் சொல்லுங்களேன், சேர்ந்து சொல்லுங்களேன் இந்த வார்த்தையை ஒரு முறை கூட உங்க வாயில சொல்லுங்க பாக்கலாம். நானும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும்
இஸ்ரவேலிலே அமேன் இப்படி சொல்லுங்களேன், தேவ ஜனங்கள் நடுவிலே இந்த சீசன்ல இந்த ஜெனரேஷன்ல நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். ஹாலேலூயா. இப்பதான் உங்க பிள்ளைகளை குறிச்சு கவலைப்பட்டுட்டு வந்தீங்களா? இப்பதான் உங்களுடைய ஃபேமிலியை பார்த்து நீங்க அழுது உடஞ்சு போய் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஹாலேலூயா. உங்க கண்களால் நீங்க எதை பாக்குறீங்களோ அதை நம்பாதீங்க. ஆமேன். நீங்க பார்க்க கூடாத ஒண்ண தன்னுடைய வார்த்தையினால் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு இல்ல, அதை நீங்க விசுவாசிங்க. ஆமேன். அதை நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றார், நீயும் நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஆமென். இந்த சந்ததிக்கு, இந்த தலைமுறைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பீர்கள். ஹாலேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன்னு சொல்லி இந்த வேர்ட ரிசீவ் பண்ணுங்களேன். எப்படி இது நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர் தம்முடைய முகத்தை மறைக்கிற தேவன் அல்ல. அதே ஐசையால 9வது அதிகாரத்தை என் கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. 1வது வசனம் சொல்லுது, ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து, அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், நான் இருண்டு இருப்பது இல்லை, அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ஹாலேலூயா. சொல்லுங்களேன், நான் இருண்டு இருப்பது இல்லை. சொல்றீங்களா என் கூட சேர்ந்து இந்த வேர்டை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், விசுவாசி இருதயத்துல விசுவாசி டேஸ்ட் பண்ணி இந்த வேர்டை ரிலீஸ் பண்ணுங்க பாக்கலாம். ஆமென். நான் இருள் அடைவது இல்லை, நான் முந்தின காலத்துல நடந்தது போல இருளிலே அமர்ந்து இருப்பது இல்லை. சொல்லுங்களேன், நான் இருள் அடைவதில்லை, இருளிலே அமர்ந்து இருப்பது இல்லை, நான் இருண்டு இருப்பது இல்லை, தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். சொல்லுங்களேன், தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். ஹாலேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். வசனம் சொல்லுது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஹாலேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்லுறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமேன். இதுவரைக்கும் இருள்ல இருந்தீங்களா? இருளை பார்த்து ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்க மேல பேசுறாரு, நீயும் நான் உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பீர்கள். காலம் எவ்வளவு நெகட்டிவா இருக்கலாம், ஆமேன், உலகத்தை இருள் மூடி இருக்கலாம், கார் இருள் சூழ்ந்து இருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் மேல் கர்த்தர் உதிப்பார். ஹாலேலூயா. உலகத்துல எவ்வளவு நெகட்டிவான காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம், எதுக்கு உலகம்னு சொல்லிட்டு போனோம்? உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க சூழ்ந்து இருக்கிற சில சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து உங்களை இறுக்கி கொண்டு இருக்கலாம், நீங்க இருள்ல இருக்கலாம், பட் ட்ரூத் என்னன்றதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார், அவருடைய மகிமை உங்க கிட்ட காணப்படும். ஹாலேலூயா. உங்களுக்குள் தேவ மகிமை காணப்படும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன், எனக்குள்ள இருந்து தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். ஹாலேலூயா. எனக்குள்ள இருந்து தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹாலேலூயா. மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு, சொல்லுங்களேன், மரண இருளின் திசையில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. ஹாலேலூயா. மரண திசையில இருக்கிறவங்களுக்கு, இன்னைக்கு மரண திசையில நீங்க இருக்கிறீங்களா? தேவன் உங்க மேல ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்திருக்கிறார். ஹாலேலூயா. வசனம் சொல்லுது, மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மீளாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். ஹாலேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய தோளில் இருந்த நுகத்தை அவர் முறித்து போட்டார். ஆமென். என் தோளில் இருந்த நுகத்தை அவர் முறித்து போட்டார். ஹாலேலூயா. எப்படிங்க இவ்வளோ ஒரு பெரிய வெளிச்சம் என் வாழ்க்கைக்கு வந்துச்சு? நான் ஒண்ணுமே பண்ணலீங்களே, நான் ஒண்ணு 10 கிலோமீட்டர் நடக்கல, இந்த மலை மேல ஏறல, நான் என்னோட சரீரத்தை வேதனைப்படுத்தி கொள்ளல, நான் எதுவுமே செய்யலீங்களே, நீங்க எதுவுமே செய்யல, ஆனா உங்களுக்காக ஒருத்தர் ஏறினாரு. ஆமேன். ஒருத்தர் உங்களுக்காக நடந்தாரு, உங்களுக்காக ஒரு வேதனைய பாடுகளை அவர் அனுபவிச்சாரு. ஹாலேலூயா. அவர் நடந்ததுனால, அவர் சுமந்ததுனால, அவர் பாடுகளை சகிச்சதுனால, அவர் ஒப்பு கொடுத்ததுனால. ஆமேன். வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு தேவன் கொடுக்கப்பட்டார். இல்ல இல்ல இல்ல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டு இருக்கிறாருங்க?
ஆமென். எனக்காக இந்த உலகத்துக்கு ஒரு குமாரன், எங்க உலகத்துல எத்தனை குமாரர்கள் பிறந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு சன் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சன், இவங்களுக்கு ஒரு குமாரர், எத்தனையோ குமாரர் பிறந்திருக்கிறாங்க. ஏன் இந்த குமாரனை மாத்திரம் வித்தியாசமா இந்த இடத்துல நாங்க ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேக்குறீங்களா? ஹலெலூயா. அதுதாங்க இந்த வாக்கு தத்துவத்துக்கான அடித்தளமே. ஆமே, இந்த வாக்கு தத்துவத்துல இருக்கிற சாராம்சமே அதுதாங்க. ஆமே, நம்மளை விடுதலை ஆக்க போகிற ஒரு பெரிய சத்தியமே இதுல தாங்க அடங்கி இருக்கு. இந்த 3 நாட்களும் நீங்களும் நானும் இதை தாங்க தியானிக்க போறோம். ஆமே, எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சாதாரண குமாரன் இல்லைங்க. வசனம் சொல்லுது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹலெலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹாலேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் வெளிப்பட்டார். ஹாலேலூயா சொல்லுங்க. எனக்காக ஒரு குமாரன் வெளிப்பட்டு இருக்கிறாருங்க, எனக்காக ஒரு குமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார். தேவ குமாரன் வெளிப்பட்டதே எனக்காக தாங்க. அவர் யார் தெரியுங்களா? அவருடைய தோல் மேல ஆமேன் கவர்மெண்ட் இருக்காம. ஹாலேலூயா. அவருடைய தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்காம். ஆமேன். எத்தனை பேர் நீங்க ஆமேன் சொல்றீங்க? காட்ஸ் கிங்டம் இருக்கிற எல்லா பவர்ஸும் அவருக்குள்ளதான் இருக்கு. அவர் தான் காடா இருக்கிறாராம். ஆமேன். அவர் எனக்காக தேவ குமாரனாக கொடுக்கப்பட்டாராம். அவர் குமாரனாக எனக்காக வெளிப்பட்டாராம். எத்தனை பேர் நீங்க ஆமைன்னு சொல்றீங்க? அவர் ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹாலேலூயா. இவர் எனக்காக பிறந்திருக்கிறார், இவர் எனக்காக வெளிப்பட்டு இருக்கிறார். அதனாலதாங்க மரண இருளில அந்த திசையில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டிருக்கிறாங்க. ஆமென். அவர் எனக்காக பிறந்திருக்கிறபடினால நான் இஸ்ரவேலிலே நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய இருள் என்னன்னு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களும் இந்த காலத்தை கண்டு பயந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஐயோ, காலம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க, ஜனங்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாங்க. இருளான இந்த காலத்துல தாங்க வெளிச்சமா உங்களை என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹாலேலூயா. உங்க குடும்பம் முழுவதும் ஒரு இருள்ல இருக்கா? அங்க கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க தாங்க அங்க அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறீங்க. எங்க வந்து ஜனங்களை சத்ரு நொறுக்கிறானோ, எங்க நுகத்தடிகள் காணப்படுதோ, அங்க தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்தி ஜனங்களை விடுதலை ஆக்குறாரு. எகிப்துல ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, கூக்குரல்றாங்க, அந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனம். அங்கதாங்க தேவன் தம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ரிலீஸ் பண்றாரு. ஹாலேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. அந்த சூழ்நிலைகள் எதிராக ஆக, கடுமையாக ஆக, தேவன் தம்முடைய வல்லமைய பயங்கரமா வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு கடுமையான சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். எப்படிங்க இதை சொல்றீங்க ஸ்ட்ராங்கா? அப்படின்னா, எனக்காக தேவகுமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார். கர்த்தத்துவம் அவரோட தோல்ல தாங்க இருக்கு. ஹாலேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. ஹாலேலூயா. அந்த குமாரன் எனக்காக வெளிப்பட்டார். ஆமேன். எனக்காக இந்த பூமியில நடந்தார். ஆமேன். எனக்காக அநேகருடைய பாவங்களை மன்னிச்சார். என்னுடைய பாவங்களை அவர் மன்னிச்சார், அநேகருடைய பாவங்களை அவர் மன்னிச்சார். ஆமேன். என்னுடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டார். ஹாலேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? வேத வசனத்துல நீங்க யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் 3:2 எடுத்துக்கொள்றீங்களா? யோவான் 3:2 நம்ம வாசிக்கலாம். நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட, அதாவது இந்த குமாரன் கிட்ட வந்து பேசுறாரு. ஆமேன். இந்த குமார், நமக்காக ஒரு குமாரன் வெளிப்பட்டார் இல்லைங்களா, அவர் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து பேசுறாரு. வசனம் சொல்லுது, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ராக் காலத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா இவருக்கு மட்டும் இந்த குமாரன் கிட்ட போய் நான் பேசணும்னு ஒரு எண்ணம் வருது பாருங்களேன். குமாரன் கிட்ட வர்றார். ஹாலேலூயா. குமாரன் இடத்துல வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஹாலேலூயா. ரபி, நீங்க தேவனிடத்திலிருந்து வந்தவர் நான் அறிஞ்சிருக்கிறேன். எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க நிக்கோதேமு சார், எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஹாலேலூயா. தேவன் ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா இந்த விஷயத்த யாராலையும் செய்ய முடியாதுங்க. உங்ககிட்ட தேவன் இருக்கிறார், நீங்க தேவனிடத்திலிருந்து வந்தவர். ஆமேன். தேவன் உங்க கூட தாங்க இருக்கிறார் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த ரா காலத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நான் உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கேன். சூழ்நிலையெல்லாம் எதிரா இருக்கும்போது உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க தேவனிடத்திலிருந்து வந்தவர். ஹாலேலூயா. நீங்க தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவன் உங்க கூட இருக்கிறார். நீங்க வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஹாலேலூயா. நீங்க ஜீவ அப்பமா இருக்கீங்க, நீங்க தேவனிடத்திலிருந்து வந்தவரா இருக்கிறீங்க. ஆமென். தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க, தேவன் உங்க கூட இருக்கிறாரு. அதனாலதான் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நீங்க செய்யறீங்க.
இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓ, ஒருத்தர் நம்மள அடையாளம் கண்டு கொண்டாங்க, ஆமென், ஒருத்தருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு, தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போகாம இயேசு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இயேசு என்ன சொல்றாரு, தேங்க்யூ பிரதர், ஹலெலூயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகாம அவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்கலைனா தேவ ராஜ்யத்தை பார்க்க முடியாது. ஆண்டவரே, நான் கேட்ட கேள்விக்கும் நான் சொன்ன அந்த அப்ரிசியேஷனுக்கும் நீங்க கொடுக்குற பதிலுக்கும் சம்மந்தமே இல்லையே. நீங்க என்கிட்ட கேள்வியில கேக்குறீங்க, ஹலெலூயா, நீங்க தேவனிடத்துல தான் வந்தவர் அப்படின்னு நான் சொல்லும்போது தேங்க்யூன்னு தான் நீங்க சொல்லியிருக்கணும், இல்ல வேற ஏதாவது பதில நீங்க சொல்லியிருந்திருக்கணும், ஆமா ஆமா நான் வந்து இப்படி வந்தேன் அப்படி வந்தேன் ஏதாவது சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க என்கிட்ட ஒண்ணு சொல்றீங்களே, நீ மறுபடியும் பிறக்கலைன்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன்றீங்களே. ஹலெலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்கலைன்னா தேவ ராஜ்யத்திற்குள்ள. நிக்கதேமோ, நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன்னு நீ சொல்றில, அது உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல. இப்ப நீ ஒரு காரியத்தை செய்ய போற, உனக்குள்ள என்னுடைய தேவ ராஜ்யத்தை, என்னுடைய கவர்மெண்ட்டை நான் வைக்கணுன்றதுதான் என்னோட பிளான்ன்றார். ஹாலேலூயா. எனக்காக ஒரு குமாரன் வெளிப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த குமாரன் வெளிப்படுகிற இடம் எது, அந்த குமாரன் என்ன கொண்டு என்ன காரியத்தை செய்ய போறாருன்றதை தான் ஆண்டவர் என்கிட்ட சொல்ல விரும்புறார். ஹாலேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு நிக்கோதேமு கிட்ட, நீ மறுபடியும் பிறக்கலைன்னா தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆமே, மறுபடியும் பிறக்கிறதா? எப்படி ஆண்டவரே நான் மறுபடியும் பிறக்கிறது? நான் திரும்பி என்னோட அம்மா வயிற்றுக்குள்ள போய் திரும்பி பிறக்க முடியுமா? நீ போதகனா இருந்தும் இது உனக்கு தெரியலையா அப்படின்றது அவர் சொல்றாரு. நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஹாலேலூயா. நீ நான் தான் அவர்ன்றத தெரிந்து கொண்ட இல்லையா, நான் தான் கிறிஸ்துன்றத தெரிந்து கொண்ட, நான் தேவனுடைய குமாரன் என்பதை தெரிந்து கொண்ட, இப்ப சால்வேஷனை நீ பெற்றுக்கொண்டுட்ட, சால்வேஷனை பெற்றுக்கொண்ட நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை உனக்குள்ள ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். ஹாலேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய ராஜ்யத்துல வாழ்றதுக்கு, அவரோட கவர்மெண்ட் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னைக்கு தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்ப நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்களா? ஹாலேலூயா. அநேக ஜனங்கள் அதை காணும்படி, அநேக ஜனங்கள் அதை அறியும்படி தேவனுக்கு முன்பாக உங்க இருதயத்தின் சாட்சியோடு கூட நீங்க மறுபடியும் பிறக்கிறதுக்கு இதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இதுவரைக்கும் மறுபடியும் பிறக்கிற அனுபவமே உங்களுக்கு வரலையா? மறுபடியும் பிறக்கிறதை குறித்து வேத வசனம் சொல்கிற வார்த்தை என்ன? ஞானஸ்நானம். ஹாலேலூயா. ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்றது ஏதோ தண்ணீர்ல போய் நம்ம மூழ்கி வருகிறது மட்டும் ஞானஸ்தானம் அல்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுக்கு பேரு தான் ஞானஸ்தானம். ஜலத்தினால் நம்ம பிறக்கிறோம் இல்லையா, நம்ம தண்ணீருக்கு அடியில மூழ்கி எந்திரிச்சு நம்ம ஒரு புதிய லைஃப்குள்ள பிரவேசிக்கிறோம் இல்லையா, ஒரு ஜீவ மார்க்கத்திற்குள்ள நீங்களும் நானும், ஒரு புதிய வழிக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்னுடைய ரட்சகர்னு சொல்லி அறிக்கையிட்டு நம்ம டிக்ளேர் பண்றோம், அதை ஜனங்களுக்கு முன்பாக நம்ம அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்றோம். ஹாலேலூயா. இது ஜலத்தினால் பிறப்பது. ரெண்டாவது, ஜலத்தினால் பிறந்ததுக்கு அப்புறம் அதோட அந்த காரியம் முடிஞ்சதல்ல, ஆண்டவர் சொல்றாரு ஆவியினால் பிறக்கிறதை குறித்து. இது ரெண்டும் சேரும் போதுதான் அதுக்கு பேர் பேப்டிசம். ஹாலேலூயா. பேப்டிசம் என்பது வெறும் தண்ணீர்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதுக்கு பேரு தான் என்னது? பேப்டிசம். ஹாலேலூயா. வாட்டர் பேப்டிசம், ஸ்பிரிட் பேப்டிசம். ஹாலேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் நீங்க இந்த ரெண்டு பேப்டிசம்குள்ள நீங்க பிரவேசிச்சிருக்கிறீங்களா? ஹாலேலூயா. இந்த ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்தானத்துக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கும் பொழுதுதான் ஆமென் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள ஆக்டிவேட் ஆகுது. ஆமென். நான் ஞானஸ்தானம் சொல்லும் போது நீங்க அதை கரெக்டான இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணணும். என்னன்னா, ஞானஸ்தானம் சொல்லும் போது நீங்க வெறும் தண்ணீர்ல எடுக்கிற ஞானஸ்தானத்தை மாத்திரம் நீங்க நினைக்க கூடாது. ஞானஸ்தானம் சொல்லும் போதே நம்மளுடைய ஞானத்துல வர வேண்டிய காரியம் என்ன? தண்ணீரிலும் ஆவியிலும் நம் வாழ்க்கையே தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பது. ஹாலேலூயா. இப்படி தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இருக்கிறது உலகத்துல இருக்கலாம், நம்ம இந்த உலகத்துல இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கலாம், ஆனா நம்மளை ஆளுக செய்யறதும் நம்ம அசைகிறதும் தேவனுடைய ராஜ்யத்தில். மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க, தேவ ராஜ்யத்துல ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? நீங்க சாதாரண கவர்மெண்ட்ல கீழே இல்லைங்க. ஆமே. இன்னைக்கு உலகத்துல நீங்க பாக்குற காரியங்கள் எதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாதபடி நீங்க ஒரு ராஜ்யத்துல இருக்கிறீங்க, அதுதாங்க தேவ ராஜ்யம். ஆமென். ஏசு கிறிஸ்து பாருங்க தம்முடைய சீஷர்கள் கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் புத்தகத்தின் 1வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஏசு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு
நாற்பது நாள் அளவும் அநேக முறை சீஷர்களை சந்திக்கிறார். 40 நாள் அளவும் அநேக முறை இயேசு வந்து சீஷர்களை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு ஒரே காரியத்தை குறித்து அவர் பேசுறார். எந்த காரியத்தை குறித்து பேசுறார் தெரியுமா? கிங்டம் ஆஃப் காட் குறிச்சு பேசுறார் இல்லையா? காட்ஸ் கிங்டம் குறிச்சு அவர் சீஷர்கள் கிட்ட 40 நாளும் அவர் பேசுறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எம்மாவு சீஷர்களோடு அவர் கொஞ்ச நேரம் நடந்து போனதுக்கே அந்த எம்மாவு சீஷர்கள் சொன்ன சாட்சி என்ன? இவர் நம்மளோட பேசும்போது நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் ஏசு அவங்க கூட பேசினதுக்கே அவங்க சொல்ற சாட்சி என்னது? எங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததுன்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 40 நாளும் உயிர்த்தெழுந்த இயேசு அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களால தன்னை உயிரோடு இருக்கிறவர்களா அவர்களுக்கு முன்பாக ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறார். ஆமே, அதாவது விழுந்து போகாத மறுத்து பேச முடியாத ப்ரூஃப்ஸ்னால அவர் தன் உயிரோடு இருக்கிறவர்களா அவர்களுக்கு காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். ஹாலேலூயா! தேவ ராஜ்யத்தை குறிச்சு அவங்களுக்கு பேசுறாரு. இதை கேட்டுட்டு இருக்கும் போது அந்த சீஷர்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? இப்ப இயேசு சொல்றாரு, நீங்க எருசலேமை விட்டு போகாம நீங்க போய் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு காத்துருங்க. ஆமே, காட்ஸ் கிங்டம் குறிச்சு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க இருதயம் சும்மா இருக்க முடியாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா! ஆண்டவர் இதை பேசிட்டே இருக்கிறார். இந்த இந்த சீஷர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, இயேசுவே ஓகே நல்லா இருக்கு, இந்த கிங்டம் பத்தி கேட்க நல்லா இருக்கு, இந்த காலத்திலயா இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீங்க? ரோமர்கள் அடிமையா வச்சிருக்கிறாங்களே, இந்த காலத்திலயா இந்த தேசத்தை நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்க? இயேசு சொல்றாரு, பிதாவானவர் அவருடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற காலம் சமயம் இதெல்லாம் எப்ப செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். ஆமே, இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு இப்ப கொடுப்பீங்களா? எனக்கு இந்த வீட்டை இப்ப கட்டி கொடுப்பீங்களா? அந்த இதை எனக்கு இப்ப கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்க தேடுங்கன்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. எனக்கு இந்த விஷயத்தை இப்ப தருவாரா, அந்த விஷயத்தை அப்ப தருவாரான்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற காரியத்தின் மேல மனதை வச்சுட்டு உங்க மேல வச்சிருக்கிற மேலான அழைப்பை நீங்க இழந்து போகாதீங்க. ராஜ்யத்தை தருவாரா கேட்டுட்டு இருக்காதீங்க. தேவன் சொல்றாரு, நீங்க போய் காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவாரு. ஆமே, பிதாவின் வாக்குத்தத்தம் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து நிரப்புவாரு. அவர் நிரப்பும் போது நீங்க ராஜ்யங்களுக்கெல்லாம் சாட்சிகளாய் நிற்பீங்க. ராஜ்யத்தை எனக்கு தருவீங்களா? இல்ல, ராஜ்யங்களுக்கெல்லாம் உங்களை சாட்சியா நிறுத்துகிறதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? பரிசுத்தாவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? எனக்கு தலைவலி வந்துச்சுங்க, அது சுகமாகிறதுக்காக அவர் கொடுக்கப்பட்டாருங்க. என் வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்ததுங்க, அதை தீக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டாருங்க. எனக்கு இந்த கால் வலி சுகமாக, எனக்கு இந்த கேன்சர் சுகமாக, அதுக்காகவா பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டாரு? ராஜ்யங்களை அசைக்கும்படியாக பரிசுத்தாவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ராஜ்யங்கள்ல தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதுக்குதாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிதாபத்தின் ஆவி கிடையாது. ஆமே, அநேகர் நம்ம பரிதாபமா இருக்கும்போது நம்மளை வந்து அப்படியே இந்த பரிதாபத்துல நம்மளை மூடி அணைக்கிற ஆவியானவர் நம்ம நினைக்கிறோம். பரிதாபத்தின் ஆவியானவர் அல்ல. ஆமே, அவர் குமாரனின் ஆவியானவர். ஹாலேலூயா! அவர் தேவ குமாரனின் ஆவியானவர், அவர் பிதாவின் ஆவியானவர். ஆமேன். எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? அவர் சிருஷ்டிப்புகளின் தேவனா இருக்கிறாரு. ஆமே, அவர் பரிதாபத்திற்குரிய ஆவியானவர் அல்ல, இவர் நமக்குள் இருக்கும் பொழுது. ஆமேன். தேவ குமாரனுடைய ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை அவர் எப்படி நடத்துவார்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு சாதாரண விஷயம் அல்ல. ஹாலேலூயா! எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? அநேகர் வந்து ஜலத்தினால் பெற்ற ஞானஸ்தானத்தை பெற்றிருப்பாங்க, ஆனா ரட்சிப்பை அவங்க அனுபவித்திருக்கவே மாட்டாங்க. ஹாலேலூயா! நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவை நீங்க விசுவாசிச்சு இருக்கிறீங்களா? ஆமேன். அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்புறதுக்கு காத்திருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போய் காத்துருங்க, அவரோட பிரசன்ஸ்ல போய் காத்துருங்க. ஆமே, காத்திருக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க வார்த்தைகளை தியானிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க இல்லையா? வசனம் சொல்றது அவங்க கூடி ஜெபிக்கிறாங்க, அவங்க தியானிக்கிறாங்க. அந்த வார்த்தைகள், அதாவது சொல்றாரு, என்னிடத்துல கேட்ட அந்த வார்த்தைகளை நீங்க வந்து நிறைவேறதுக்கு, என் கிட்ட நீங்க கேட்ட வார்த்தைகள் உங்ககிட்ட நிறைவேறதுக்கு போய் காத்துருங்க. அவங்க போய் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க இல்லையா? அநேகருக்காக ஜெபத்துல ஒருமனப்பட்டு காத்திருக்கிறாங்க. அப்படி அவங்க ஒருமனப்பட்டு காத்திருக்கும் பொழுது பேதருக்கு ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் தரார். ஆமே, அந்த வெளிப்பாடு எதுல இருந்து வருதுன்னா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து. சங்கீத புஸ்தகத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை ஆண்டவர் பேதருவுக்கு ஞாபகப்படுத்துறாரு. பேதுரு எந்திரிச்சு நின்று யூதாஸ் இழந்த இடத்துல ஒருத்தர் அங்க செலக்ட் பண்றதுக்கு அவர் எந்திரிச்சு நின்று பேசுறாரு. ஹாலேலூயா! எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க?
வெளிப்பாடுகளை தருகிற ஆவியானவர். ஆமென். வெளிப்பாடுகளை தருகிற ஆவியானவர், வேத வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவர். ஆமென். ஆண்டவர் அந்த இடத்துக்கு ஆட்களை கொண்டு வந்து, கரெக்டான ஆளை கொண்டு வந்து அங்க சேர்த்துனதுமே வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்துல தரித்து இருந்தார்கள். ஜபம் பண்ணி அவங்க தரித்து இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அடுத்த அதிகாரத்துல பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். அந்த ஒருமனம் எங்கேயுமே மிஸ் ஆகவே இல்லை. ஆமே. ஏன்னு தெரியுமா? அவங்க கேட்ட சத்தியம் தேவ ராஜ்யத்தை குறித்ததா இருக்கு. ஹாலேலூயா. நம்ம இந்த உலக ராஜ்யத்தை குறிச்ச வேர்டே நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னு வைங்களேன், உலக ராஜ்யத்தை குறிச்சே நம்ம வார்த்தையை கேட்டுட்டே இருக்கோம், உலக ராஜ்யத்தை குறிச்சே ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம், அமெரிக்கால என்ன ஆகும், இந்தியால என்ன ஆகும், இந்த ஜனம் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இதுல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, அந்த சர்ச்சை என்ன பண்ணுச்சு. சோ நம்ம வந்து இந்த மாதிரி உலகத்து சம்பந்தமான, மாம்சம் சம்பந்தமான இந்த உலகத்தை குறித்தே தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன், ஒரு மனம்ன்றது தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. ஆமென். ஒரு மனம் தேவ ஜனங்களுக்குள்ள வரணுமா, ஒரு பெரிய அசைவ உலகத்துல கொண்டு வரணுமா, தேவ ஜனங்கள் மறுபடியும் பிறந்தவர்களால் ஒரு அற்புதம் நடக்கணுமா, அப்படின்னா என்ன நடக்கணும்னா நமக்குள்ள ஒரு மனம் உண்டாகணும். அதுக்கு நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். நம்ம கேட்கிற காரியம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஹாலேலூயா. தேவ ராஜ்யத்தை குறித்த காரியத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆமே. தேவ ராஜ்யத்தை குறித்த அந்த காரியத்தை கேட்கும் போது நம்மளுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவருக்காக தாகம் கொள்றதை நீங்களும் நானும் காண முடியும். ஆமே. இப்படி தாகம் கொண்டு அவங்க காத்திருக்கும் போது தாங்க வசனம் சொல்லுது, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஆமென். எல்லாருமே நிரப்பப்பட்டாங்க, எல்லாருமே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. ஆவியானவரால அவர்கள் எல்லாம் ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்க. யோவான் ஸ்நானகன் சொல்றாருல, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்குறேன், ஜலத்தினால ஒரு ஸ்தானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா எனக்கு பின்ன ஒருத்தர் வராரு, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஹாலேலூயா. அந்த ஞானஸ்தானத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க, அந்த பேப்டிசம்குள்ள அவங்க பிரவேசிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வந்து தங்குறார். இந்த தேவனுடைய ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? குமாரனின் ஆவியானவர். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணின அதே ஆவியானவர். ஆமேன். இன்னைக்கு எனக்குள்ளேயும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க இது வரைக்கும் காத்து இருந்திருக்கிறீங்களா? தேவனுடைய ஆவியானவர் மேல நீங்க தாகமா இருந்திருக்கிறீங்களா? எத்தனையோ விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சிருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தை இவங்கதான் வேணும், ஆண்டவரே இவங்களை பண்ணி கொடுத்துருங்க, இந்த வீடு எப்படியாவது, எனக்கு எது எதுக்கோ நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா. என்னைக்காவது உங்களுக்கு தேவ ஆவியானவருக்குரிய தாகம் உண்டாயிருக்கா? ஹாலேலூயா. உங்களுடைய இருதயம், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துல அப்படிப்பட்ட தாகம் உண்டாகட்டும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுங்க. ஹாலேலூயா. பரிசுத்த ஆவியானவரால நீங்க நிரப்பப்படுங்க. அடுத்த அடுத்த நாட்கள்ல, 3 நாட்களும் நம்ம தியானிக்க போகிற இந்த வார்த்தையில தேவன் சில ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹாலேலூயா. இந்த ஆவியானவர், குமாரனின் ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது என்ன நடக்குதுன்றத நாளை நாள்ல நம்ம எல்லாரும் கூடி தியானிக்க போறோம். ஹாலேலூயா. நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா நாளைக்கு கலந்து கொள்ள விரும்புறீங்க? இந்த குமாரனின் ஆவியானவர் எனக்குள் இறங்கி வரும்பொழுது வசனம் சொல்லுதுல, நானும் தேவன் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். ஹாலேலூயா. எங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்ததுங்க, எங்களுக்கு ஒரு அடையாளம் நடந்ததுங்க, அதோட நம்ம வாழ்க்கை முடிய போவது அல்ல. ஆமென். இந்த குமாரனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, குமாரனின் ஆவியானவர் நமக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, எல்லா இடத்துலையும் போய் நீங்க சாட்சிகளா இருங்கன்றார். நம்மள ஆண்டவர் சாட்சியா நிறுத்துவார். நீங்க இந்த வேர்டு கேட்க கேட்கவே உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரிவினைகளும் அகன்று ஓடுகிறத நீங்க காண்பீங்க, ஒரு மனம் உண்டாகிறத நீங்க காண்பீங்க. ஏன்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன ஃபார்முலான்றது தெரிஞ்சிடும். ஆமென். எப்படி தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்கிறார்ன்ற சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா உங்களுடைய வீடுகள்ல நீங்க அற்புதத்தை காண ஆரம்பிப்பீங்க. சில விஷயங்களை நீங்க கஷ்டம் நினைச்சீங்கல்ல, பல வருஷமா நீங்க போராடுனீங்கல்ல, நீங்க தேவ வார்த்தையிலிருந்து அந்த காரியத்தை நீங்க மெடிடேட் பண்ணும் பொழுது உங்க வீட்டுல தான அற்புதங்கள் நடக்கிறத நீங்க காண்பீங்க. ஆமென். ஏன்னா உங்க இருதயம் தேவ ராஜ்யத்தில் குறித்து அந்த பாரத்தை சுமந்து கொள்ளும் பொழுது, லகுவான அந்த பாரத்தை, சந்தோஷமான அந்த பாரத்தை ரிசீவ் பண்ணும் போது, உலகத்துல எந்த ஒரு பாரத்தையும் நீங்க தேவையில்லாம சுமக்கிறதுக்கு சான்ஸே இருக்கு. ஹாலேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். ஹாலேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும்
குடிப்பும் அல்ல. ஆமென். நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் வேணுமா உங்களுக்கு? ஹலெலூயா. அப்படின்னா எங்க கூட சேர்ந்து நீங்க வேர்டை மெடிடேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? அநேகர் வந்து தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொன்னா வந்து உட்கார்ந்துக்கும் இல்லையா? ஏதோ ஒரு நம்ம ஒரு ஒருத்தரை பத்தி நம்ம பேசுறோம், ஒரு ஹிஸ்டரி பத்தி பேசுறோம்னா கூட வந்து உட்கார்ந்துக்கும். ஆனா டீச்சிங் அப்படின்னு சொன்னா அநேகருக்கு பிடிக்காது இல்ல. ஆனா இந்த மாதம் தேவன் வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து நமக்கு சில காரியங்களை டீச் பண்ண விரும்புறேன். ஹலெலூயா. எத்தனை பேர் நீங்க ரெடியா இருக்கீங்க? அப்படிப்பட்ட டீச்சிங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க கேட்க போகிற இந்த வார்த்தைகள், ஆமென், இந்த போதகம் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய டெலிவரன்ஸை தரதை நீங்க காண்பீங்க. ஹலெலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? இதை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா நாளைக்கு இதே நேரம் 7 மணிக்கு எங்களோடு கூட இந்த லைவ்ல நீங்க கனெக்ட் ஆகுங்க. ஃபேஸ்புக்ல நம்ம எல்லாரும் இணைந்து குமாரனுடைய ஆவி நமக்குள் இருக்கும்பொழுது அவர் எப்படி நம்மளை நடத்துவார் என்பதை நம்ம கேட்க போறோம். ஹலெலூயா. நிச்சயமாக உங்களை என்னையும் தேவன் அற்புதமாகவும் அடையாளமாகவும் இந்த காலத்துக்கு நிறுத்த போறார். ஆமே. உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா அநேகரோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை செய்யலாமா? கர்த்தாவே, இந்த மாதம் நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற அந்த ப்ராமிஸ் வேர்டுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க முகத்தை மறைக்கிற ஆண்டவர் அல்ல, உங்க முகத்தை எங்க மேல பிரசன்னமாக்கி இருக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, உங்க ஆவியை எங்களுக்குள்ள கொடுத்து எங்களை இந்த காலத்துக்கு, ஆண்டவரே, இந்த ஜெனரேஷனுக்கு, சந்ததிகளுக்கு எங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நீங்க நிறுத்தி இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை நாங்க விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்கிறோம், அறிக்கை செய்கிறோம். இதன் ஆழங்களை நாங்க தியானிக்கிறதுக்கு எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். வேத வார்த்தைகளை நாங்க தியானிக்க அதை ஸ்டடி பண்ண ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவர், இன்னைக்கு எங்களோடு கூட இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய சத்தியம் அவர்களை பரிசுத்தமாக்கினதற்காய் நன்றி. இப்பொழுதே நீங்கள் சுத்தமானீர்கள்னு சொல்லி நீங்க சொன்னீங்களே, நீங்க பேசுகிற உபதேசம் ஜனங்களை சுத்தமாக்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்தியார் பணித்து ஜெபிக்கிறேன். ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதி